ரிஷபராசி நேயர்களே, சில நேரம் வாகனத்தில் போகும்போதோ இல்லை எங்கேயாவது போகும்போதோ லேசாக ஒருத்தர் தப்பு பண்ணிட்ட கோவிச்சுக்கிறத தவிர்த்துக்கிறதுனால முன்கோபம் வேண்டவே வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப டென்ஷன் ஆகுது. அந்த காரியம் நடக்கலை நடக்கலைன்னு சொல்கிறத விட ஒரு 10 தடவை நம்ம குடும்பத்தில் இருக்கிற வாக்கை திருப்பி திருப்பி சொல்லும்போது அதை விட்டுடுவோம். அதனால் முடிந்த வரைக்கும் எல்லா காரியங்களும் பார்த்து சரி இதுவும் கடந்து போகுங்கிற நினைப்போட செயல்பட்டலாம். நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். யாராவது குற்றம் குறை சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அதை மாற்றிக்கிறதுக்கு பார்ப்போம். இல்லை யாராவது ஏதாவது சொல்கிறா அப்படின்னு சொன்னால் இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பா, நம்ம பண்ணுற வேலையை நம்ம பண்ணிப்போம் அப்படிங்கிற இரண்டு முடிவுகளில் ஏதோ ஒன்று எடுத்துக்கணும்னு சொல்லுவாள். எல்லா காரியங்களையும் கூட்டு தொழில் பண்ணுறது விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஸ்திரமான வியாபாரம்னு சொல்லுவாள். ஒரு வியாபாரம் எடுத்துட்டோம்னா இது ஒரு 2 வருஷம் பண்ணுறது இல்லை, ஒரு வேலைக்கு போகிறோம்னா 2 வருஷம் போகிறது அப்படி இல்லாமல் நிரந்தரமாக அந்த விஷயத்தை யோசித்து கொண்டு செயல்பட்டேன்னா நல்ல பலன்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகள் தீரும், மனசில் நிம்மதிகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம்.